ஆய்வு வடிவமும் தரவு சேகரிப்பு செயல்முறையும் என்ற தலைப்புல வந்து நான் உங்களுக்கு சில தகவல்கள் சொல்றேன். இப்ப இந்த ஆய்வு வடிவமும் தரவு சேகரிப்பு முறைமையும் அப்படிங்கிறது வந்து மலையாள சொன்னோம்னா, இது வந்து மெத்தடலாஜி காஜியான் அப்படிங்கிற ஆய்வு முறைமை இயலுக்கு கீழே வரும். மெத்தடலாஜி காஜியான் என்பது வந்து ஒரு ஆய்வு வந்து எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத திட்டமிடுறது இல்லையா. அதுல வந்து முதல் பகுதியாக, பெரும்பாலும் வந்து முதல் பகுதியாகவே இந்த ஆய்வு வடிவம் விளக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து இந்த இது வந்து பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழகம், புலத்துக்கு புலம் மாறுபடலாம். பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள்ல இந்த ஆய்வு முறைமை அப்படிங்கிற இயல் வந்து மூன்றாவது இயலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப இப்ப நான் சொல்ற விஷயம் தகவல்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பொதுவான மேலோட்டமான தகவல்கள் தான் நாங்க சொல்லுவோம். நாங்க சொல்றதை தாண்டி இப்ப மற்ற விரிவறிஞர்களும் அதான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொடுக்கப்படுற இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஆழமா எதை பத்தியும் பேச முடியாது. மேலோட்டமான பொதுவான தகவல்கள் தான் உங்ககிட்ட பகிரப்படுகிறது. அந்த வகையில வந்து இப்ப இந்த மெத்தடலாஜி காஜியான் அல்லது ஆய்வு முறைமை என்பது பொதுவாக மூன்றாவது இயலாக இருக்கும். அது சில சில புலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நான்காவது இயலா இருக்கலாம், இரண்டாவது இயலா இருக்கலாம், அது மாறுபடலாம். ஆனா பொதுவா மூன்றாவது இயல்ல வரும். இந்த ஆய்வு முறைமை அப்படிங்கிற இந்த இயலுக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம்னா இதுல ஆய்வு வடிவம், ஆய்வுக்குரிய கோட்பாடு, அப்புறம் தரவு சேகரிப்பு முறைமை அல்லது ஆய்வு செயல்முறை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து தகவலாளர்கள் அல்லது தரவாளர்கள், ஆய்வு கருவிகள், முன்னோட்ட ஆய்வு, அப்புறம் தரவு பகுப்பாய்வு முறைமை, இந்த தகவல் எல்லாமே வந்து ஆய்வு முறைமை அப்படிங்கிற இயல்கில படைக்கப்படும். அதுல நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற தகவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கபந்தோவும் ப்ரொசீடியர் கஜியன், இடையில கிராங்க கான்செப்ட் அதையும் பேசலாம். ஆக இந்த மூன்று மட்டும் நான் பேசுவேன். தொடர்ந்து அடுத்த வகுப்புகள்ல வந்து உங்களுக்கு சாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றிய தகவல் கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே, அடுத்து ரெக்கபந்தோ கஜியன் அப்படின்றது வந்து எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஆய்வை முறையாக திட்டமிட்டு நமக்கு இது இதுக்கு முன்னரே வந்து நீங்க ஆய்வு நோக்கம், ஆய்வு வினா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்ப உங்களுடைய அந்த ஆய்வு வினாவுக்கு விடை காண்பதற்கு அல்லது உங்களுடைய ஆய்வு சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு இந்த ரெக்கபந்தோ கஜியான் அப்படிங்கிறது வந்து வழிகோலும். அப்ப நீங்க திட்டமிடுறீங்க இந்த ஆய்வை எப்படி வடிவமைத்தால் என்னுடைய நான் முன்வைத்த சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இந்த ரெக்கபந்தோ கஜியான் அப்படிங்கிறது வந்து நிறைய வகையான வடிவங்கள் இருக்கு. ஓகே, இதுல வந்து ஒரு ஆய்வுக்கு குறிப்பிட்ட ஒரு வடிவம் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சில ஆய்வுகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆய்வு வடிவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த ஆய்வு வடிவங்களை தாண்டி இன்னும் நிறைய வடிவங்கள் இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ல போற இந்த ஆய்வு வடிவம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையான பொதுவாக சொல்லப்படுகின்ற சில வடிவங்கள் மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். அதுக்கு கீழே வந்து இன்னும் துணை வடிவங்கள் அப்படின்னு நிறைய வடிவங்கள் போய்கிட்டே இருக்கும். இன்னொன்னு, இந்த ஆய்வு வடிவம் என்பது யாரு வடிவமைக்கிறா அப்படின்னு சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஆய்வு மேற்கொள்பவர் தான் அந்த ஆய்வு ஆய்வை வந்து வடிவமைக்கணும் இல்லையா. அப்ப இது நானே புதிதாக ஒரு வடிவத்தை உருவாக்கலாம்னா தாராளமா உருவாக்கலாம். பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள சில வடிவமைப்புகளை பின்பற்றி நம்முடைய ஆய்வை நகர்த்தி செல்வோம். அது கொஞ்சம் சுலபமா இருக்கும். நமக்கு ஒண்ணுமே தெரியாம நான் எப்படி தொடங்குறது அப்படிங்கும் பொழுது இந்த பிறர் ஏற்கனவே மேற்கொண்ட ஆய்வுகளுக்குரிய அந்த அணுகுமுறைகள், அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அதை பின்பற்றி செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் அந்த பாதை வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் இந்த வடிவங்களை தாண்டி புதிய வடிவங்கள் என்பது கொஞ்சம் அரிதுதான் வருது. ஆனா அப்பப்ப ஏதாவது ஒன்று புதிதாக தோன்றி கொண்டு இருக்கும். ஆனா பெரிய வித்தியாசத்தோடு அப்படி வராது. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களோடு புதிய வடிவங்கள் வர்றதை நம்ம பார்க்கவும் முடியுது.
அடிப்படையில இந்த ஆய்வு வடிவம் அப்படிங்கிறது வந்து கஜியன் க புஸ்தக அண்ட் கஜியன் லப்பங்கன் அப்படின்னு ரெண்டு நிலையில பிரிக்கலாம். அதாவது ஒன்று வந்து கஜியன் க புஸ்தகன் அப்படின்னு இங்க நான் குறிப்பிடுறது வந்து ஆம்சேர் ரிசர்ச்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நூலக ஆய்வு. அடுத்து கஜியன் லப்பங்கன் அப்படிங்கிறது வந்து ஃபீல்ட் ஒர்க்னு சொல்றோம், கள ஆய்வு. இதுல எது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு செய்யறோம். நான் செய்ய போற இந்த ஆய்வு வந்து நான் நூலக ஆய்வா செய்ய போறேனா அல்லது கள ஆய்வா செய்ய போறேனா அப்படிங்கறத முடிவு பண்ணோம். அடுத்தது வந்து இது அளவியல் ஆய்வா இருக்க போதா அல்லது அளவுசார் ஆய்வா இருக்க போதா அல்லது பண்புசார் ஆய்வு அல்லது தரவுசார் ஆய்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கஜியன் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ், இது ரெண்டும் தான் வந்து ஆய்வு வடிவத்தின் அடிப்படையான ரெண்டு வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள வந்து பல பிரிவுகள் இருக்கும். ஓகே, அதுல வந்து கஜியன் க புஸ்தக அன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நூலக ஆய்வுன்னு நம்ம சொன்ன இது எதெல்லாம் வந்து நூலக ஆய்வுன்னு சொல்லுவோம். ஓகே, ஆம்சேர் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நூல்ல இருந்து நீங்க சில தகவல்கள் தேடுறீங்க, அல்லது அச்சிடப்பட்ட ஒரு பிரதியில இருந்து சில தகவல் தேடுறீங்க. இப்ப உதாரணத்திற்கு லட்சிய பயணம் நாவலில் காணப்படும் மொழி அணிகள் பற்றி ஒரு ஆய்வு செய்ய போறீங்க, அல்லது சங்க இலக்கியங்களில் மலர்களின் பெயர்கள் அப்படிலாம் ஆய்வு செய்யறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நூலக ஆய்வு கீழ் வரும். ஏன் இதை வந்து நூலக ஆய்வுன்னு சொல்றோம், ஆம்சேர் ரிசர்ச் சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம தரவை தேடி வெளியே எங்கேயும் போக தேவைப்படாது இல்லையா. ஒரு நூலகத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு அதுல உள்ள தரவுகளை சேகரித்து அதற்கான விளக்கங்கள் கொடுத்துட்டு போறதுனால இதை வந்து நூலக ஆய்வுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நூலக ஆய்வு வந்து இன்றைக்கு ரெண்டு நிலையில பார்க்கப்படுது. அடிப்படையில இப்ப நான் சொன்ன தகவல் தான் நூலக ஆய்வு என்பது உங்களுடைய ஆய்வின் ஆய்வுக்குரிய தரவு மூலம் என்பது ஏற்கனவே அச்சிடப்பட்டதாக இருக்கணும், அல்லது வந்து அது மாறும் தன்மையா இருக்காது, அது நிலையான ஒரு தன்மை பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. இப்போ பாடலா கூட இருக்கலாம், பாடல் வந்து அச்சிடப்படவில்லை ஆனா நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து அதை இதுல சேர்க்க முடியாது, ஆனா முடியும். அதையுமே வந்து நூலக ஆய்வுல வைக்கலாம், ஏன்னா அது வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒன்று, அது மாறாது அப்படிங்கிற மாதிரி. ஆக இந்த நூலக ஆய்வுக்குரிய தரவு எங்கிருந்து எடுக்கப்படும்னா குறிப்பிட்ட ஒரு தரவு மூலத்துல இருந்து எடுக்கப்படும். அந்த தரவு மூலம் வந்து ஒரு நிலையான தன்மை பெற்றதா இருக்கும், மாறாது அப்படிங்கிற மாதிரியான நிலைத்தன்மை பெற்ற ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னது ஒண்ணு, இன்னொன்னு இந்த எந்த ஆய்வு மேற்கொண்டாலும் அந்த ஆய்வுக்கான தயார் நிலை அப்படின்னு வரும் இல்லையா, முந்தைய ஆய்வுகள் போய் நூலகத்துல பாக்குறோம் இல்லையா, அதையுமே வந்து இன்றைக்கு கஜியன்க புஸ்தகன்னு சொல்றோம். அது சரியா தவறா ரெண்டு வகையான சிந்தனை இருக்கு. ஆனா உண்மையிலே நம்ம இங்க இந்த ரிசர்ச் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது, ரேகபந்தோ கஜியன்னு பார்க்கும்பொழுது, கஜியன் க புஸ்தகன் என்பது ஒரு நிலையான தரவு மூலத்திலிருந்து தரவுகளை எடுத்து ஆய்வு செய்வது தான் கஜியன் க புஸ்தகன். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய ஆய்வு ஏடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த தரவு சேகரிப்பு செயல்முறை சொல்லும் பொழுது முதல் படி நிலையில கஜியன் க புஸ்தகன் நூலகத்திற்கு சென்று ஆய்வு கட்டுரைகள் படித்து அதிலிருந்து என் ஆய்வுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய ஆய்விலுமே நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆக அது தவறுன்னு சொல்ல முடியாது, மாற்று கருத்துகள் இருக்கு. ஆனா அடிப்படையில இங்க நம்ம சொல்ற இந்த நூலக ஆய்வு, கள ஆய்வு, இது ரெண்டும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நூலக ஆய்வு என்பது நிலையான தரவு மூலத்தில் இருந்து பெறப்படுகின்ற தரவுகளை கொண்டு மேற்கொள்ளும் ஆய்வு அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து கஜியன் லப்பங்கன், ஓகே ஸ்லைட் ஓடிச்சு, சரி பிரச்சனை இல்லை. கஜியன் லப்பங்கன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு களத்துல போய் தரவு சேகரிப்போம். பொதுவா கஜியன் லப்பங்கன் அப்படிங்கிறது வந்து ஃபினோமினா பஹாஸ்னு சொல்லுவோம், ஒரு மொழி பயன்படுகின்ற சூழல் அப்படிங்கிற மாதிரி, ஃபெனமினாலஜி ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெனமினா பஹாஸ் மட்டும் கிடையாது, ஒரு
ஒரு செயல்முறையை போய் நம்ம ஆய்வு செய்யறோம். இப்ப ஒரு களத்துல போய் இப்ப உதாரணத்துக்கு மொழி பேசுறவங்க இப்ப உணவகங்கள்ல அந்நிய தொழிலாளர்கள் பேசுகின்ற மலாய் மொழியை பற்றி நீங்க ஆய்வு செய்ய போறீங்க அப்படின்னா அவங்க பேசுற அந்த உண்மையான சூழலுக்கு போய் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு அந்த தரவுகளை பதிவு செய்து பிறகு நம்ம ஆய்வு செய்யறது. அப்ப அந்த களத்தில் போய் ஆய்வு செய்யறதுனால தான் அது பேர் வந்து கள ஆய்வு. இந்த கள ஆய்வுல உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா வந்து தரவு மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, தொடர்ச்சியா ஒரே மாதிரி பேசணும்ன்ற சூழல் இருக்காது. அப்ப அந்த உண்மையான சூழல்ல அவங்க எப்படி பேசுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தரவும் வந்து மாறுபடலாம். பெரும்பாலும் இலக்கிய ஆய்வுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இலக்கியம் தொடர்பான ஆய்வுகள் நம்ம பார்த்தோம்னா அது நூலக ஆய்வா இருக்கும். பயனாக்க மொழி அல்லது பயன்பாட்டு மொழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து கள ஆய்வாக இருக்கும். ஓகே, இப்போ மொழியியல் புலத்துல பொறுத்தவரையில இன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த கள ஆய்வு தான் வந்து பெருமளவுல ஆதரிக்கிறோம். இதுதான் இன்றைக்கு நடைமுறையில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு துணை புரியும். இந்த மொழி வளர்ச்சிக்கோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கோ இது துணை செய்யும். மொழியை தாண்டி மற்ற சமூகவியல் ஆய்வுக்கும் சரி அல்லது கல்வியியல் ஆய்வுகளுக்குமே வந்து கள ஆய்வு தான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா பள்ளிச்சூழல்ல நீங்க ஒரு ஆய்வு செய்றீங்க அப்படின்னா வந்து மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கலை வந்து உண்மையான சூழல்ல அவங்க அந்த மொழியை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த சூழல்ல போய் பார்த்து தரவுகள் சேகரித்து ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது வந்து கள ஆய்வு. அடுத்து கஜியான் குவான்டிடேட்டிவ், கஜியான் குவாலிட்டேட்டிவ், இது ரெண்டுக்குமான வேறுபாடு நமக்கு தெரியணும். ஓகே, குவான்டிடேட்டிவ் என்பது அளவு சார் ஆய்வு அல்லது எண்சார் ஆய்வு, எண்ணியல் ஆய்வு அப்படின்னு சொல்றோம். அப்ப எண்கள் சார்ந்தது, கணக்கிடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டேட்டிவ், கஜியான் குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பண்பு சார்ந்த ஆய்வு அல்லது தரம் சார்ந்த ஆய்வு அப்படிங்கிறதுனால தரவு சார் ஆய்வு, பண்பியல் ஆய்வு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கஜியான் குவான்டிடேட்டிவ் கீழே வந்து இன்னும் சில வகையான ஆய்வுகள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த நான்கு வகை அப்படிங்கிறது வந்து கிரேஸ்வெல் சொன்னது. அவர் இந்த நான்கு வகை மட்டும்தான் இருக்கானா, இல்ல இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கலாம். இப்ப கஜியன் எக்ஸ்பெரிமெண்டல் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளயுமே வந்து இரண்டு மூன்று வகைகள் இருக்கலாம். அப்ப அது என்ன அப்படின்னு ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தேடி படிக்கணும். மேலோட்டமா நம்ம பார்க்கணும்னா குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது வந்து அளவு சார்ந்தது, எண் சார்ந்தது, எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னா வந்து பெரும்பாலும் ரெண்டு குழுக்கள் இருக்கும். இது வந்து கல்வியியல் ஆய்வுகள்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்ப புதிய ஒரு அணுகுமுறை நீங்க பரிசோதிச்சு பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து ஒரே மாதிரியான இரண்டு வகுப்பு, இப்ப மூன்றாம் ஆண்டுல இருந்து இரண்டு வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க, ரெண்டு வகுப்பு மாணவர்களுமே வந்து அடைவு நிலையில ஒரே ஒத்தவர்களா இருக்கணும். இப்ப இரண்டு வகுப்புலயுமே வந்து ஒரே மாதிரி அடைவு நிலை உள்ள மாணவர்கள் கொண்ட வகுப்பா இருக்கணும். இரண்டு வகுப்புமே பி தர மாணவர்கள் தான் இருக்காங்கன்னா இரண்டுலயுமே பி தர மாணவர்கள் இருக்கணும். ஒரு வகுப்புல வந்து கன்வென்ஷனல் மெத்தட் சொல்லுவோம், பாரம்பரிய முறையில நம்ம படிச்சு கொடுத்துட்டு போறது. இன்னொன்னுல வந்து நம்ம புதிய அணுகுமுறையை பரிசோதிச்சு பாக்குறது. அப்ப இந்த ஆய்வு முறைமை வடிவத்துல என்ன செய்வோம் அப்படின்னா ஒன்னு வந்து கும்புலான் கவலான்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து கும்புலான் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப பரிசோதனை செய்து பாக்குறோம். அந்த கும்புலான் ரெண்டு பேரும் ஒரே சூழல், ஆனா கும்புலான் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற இந்த குழுவுக்கு மட்டும் சிறப்பான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி பார்த்து, ஓகே இந்த அணுகுமுறை பயன்படுத்தினதுனால இவங்க அடைவு நிலை ஏற்றம் பெற்றிருக்கு அல்லது வந்து மாற்றம் இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். ஆனா இரண்டு குழுக்களை வைத்து ஒரு பரிசோதனை மேற்கொண்டு செய்யறது வந்து கஜியான் எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து கஜியான் குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் அப்படிங்கிறது, இதுவும் ஏறக்குறைய எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி தான். ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இரண்டு குழுவா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். மாணவர்களை வந்து சச்சாரராவான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி தேர்ந்தெடுக்க முடியாத சூழல் இருக்கும். அப்ப ஒரு அந்த பள்ளியில வந்து ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கலாம் அல்லது மாணவர் எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். அப்ப அந்த ஒரு குழுவை மட்டும் வைத்துக்கொண்டு
ஒரு அணுகுமுறையை வைத்து சோதிச்சு பாக்குறது. இந்த அணுகுமுறையினால மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது வந்து கஜியன் குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கஜியன் கோரிலாசி அப்படிங்கிறது வந்து கோரிலேஷன், ரெண்டு விஷயம் இருக்கணும், இரண்டு மாறிகள் இருக்கும், வேரியபிள்ஸ் சொல்றோம். உதாரணத்துக்கு வந்து தலைமைத்துவம், தலைமைத்துவமும் மாணவர் அடைவு நிலையும். அப்ப பள்ளியில் ஆசிரியர்களுடைய தலைமைத்துவமா இருக்கலாம், அல்லது வந்து தலைமை ஆசிரியரின் தலைமைத்துவமா இருக்கலாம், அவங்களுடைய அந்த தலைமைத்துவம் மாணவர்களின் அடைவு நிலையில என்ன மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது இது வந்து கஜியன் கோரிலாசியில வந்து கோரிலாசி பாசிட்டிவ் இருக்கு, கோரிலாசி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து கஜியன் திஞ்சாவான். கஜியன் திஞ்சாவான் வந்து சொவே. ஓகே, சொவே அப்படின்னு நம்ம போகும்பொழுது நமக்கு வந்து பாப்புலேஷன் தெரியணும், சாம்பிள் தெரியணும், யாரு வந்து நம்முடைய தரவாளர்கள், இது வந்து எந்த குழுல இருந்து. இப்ப உதாரணத்துக்கு வந்து 4ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்க எடுக்கிறீங்க, 4ஆம் ஆண்டுல 40 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த அந்த 40 மாணவர்கள் வந்து எந்த பாப்புலேஷன்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பள்ளி மட்டும் சொல்லலாம், அல்லது வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கு இவங்களை நீங்க சாம்பிளா எடுத்துக்கலாம், அல்லது அந்த மாநிலத்துக்கே குறிப்பிட்டவர்களை வந்து நீங்க சாம்பிளா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆய்வு முடிவு யாருக்கு நீங்க பொதுமைப்படுத்தலாம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். இந்த பாப்புலேஷனோட எண்ணிக்கைய அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய ஆய்வின் முடிவு வந்து நிறைய பேருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பாப்புலேஷனோட எண்ணிக்கை குறைவா இருந்ததுன்னா அந்த ஆய்வு முடிவு வந்து குறிப்பிட்ட ஒரு வட்டாரத்தை சேர்ந்த அல்லது குறிப்பிட்ட அந்த பள்ளியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓகே, அப்ப இப்ப இந்த 4 வகையான ஆய்வுகளையுமே நம்ம பார்த்தோம்னா இது பெரும்பாலும் எண்ணிக்கை அடிப்படையில. இப்ப வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அப்படிங்கிற வரும் பொழுது வந்து எத்தனை மாணவர்கள் எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கிறாங்க, இந்த குழுல எத்தனை மாணவர்கள் எவ்வளவு புள்ளிகள் பெற்றிருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து எண்ணிக்கை சார்ந்து விழுக்காடு சார்ந்து நம்ம காட்டும் பொழுது இதெல்லாமே வந்து கஜியன் குவாண்டிடேட்டிவ்னு சொல்றோம், அளவு சார் ஆய்வு அப்படிங்கிறது கீழே கொண்டு வந்து வைக்கிறோம். அடுத்து கஜியன் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வரக்கூடியது கஜியன் கேஸ், கஜியன் எத்னோகிராஃபி, கஜியன் ப்ரொசிஜரா, கஜியன் நெரேட்டிவ், கிரவுண்டட் தியோரி, அப்புறம் வந்து கஜியன் திண்டாக்கான் அதெல்லாம் இது கீழே வரலாம். ஆனா கிராஸ்வெல் சொல்றது வந்து 4 வரைக்கும் தான் சொல்றாரு, கஜியன் கேஸ், எத்னோகிராஃபி, ப்ரொசிஜரா, நெரேட்டிவ், இது இது 4 தான் அவர் சொல்றாரு. ஓகே, இதுல வந்து இப்ப கஜியன் கேஸ் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஆய்வு செய்ய போறோம், ஒரு நபரை வச்சு கூட செய்யலாம். பெரும்பாலும் கஜியன் குவான்டிடேட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, முதல் அளவுசார் ஆய்வு அப்படின்னு வரும் பொழுது ஒரு எண்ணிக்கை வரையறை இருக்கும். ஓகே, இப்ப நம்ம சொல்லும் போது சொன்னோம் இல்லையா, அப்ப திஞ்சாவான் நம்ம செய்யணும்னா நமக்கு பாப்புலேஷன் தெரியணும், சாம்பிள் தெரியணும் அப்படின்னு. அப்ப இந்த பாப்புலேஷனுக்கு எத்தனை சாம்பிள் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு வந்து அந்த பள்ளியில 100 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து 100 பேரையுமே நீங்க சாம்பிள்ல தான் எடுத்து ஆகணும். அப்ப அதே பள்ளியில வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க ஒரு 400 பேர் வரைக்கும் சாம்பிளா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரையறை இருக்கு. இது வந்து சில ஆய்வாளர்கள் சில எண்ணிக்கை வரையறைகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து கிரஷ் மோகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பட்டியல் தயாரிச்சு கொடுத்துருக்குறாரு, அது அதுவுமே நீங்க போய் தேடி பார்க்கலாம். அப்ப பெரும்பாலும் வந்து ஒரு 100 குறைவான எண்ணிக்கையில உள்ள பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரையுமே ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஆய்வு வந்து பொதுமைப்படுத்த முடியாது, இது குறிப்பிட்ட இந்த குழுவினருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன எண்ணிக்கையிலான தரவாளர்களை வைத்து ஆய்வு செய்யறோம். அப்ப குறைந்தபட்சம் ஒரு ஒரு 30 பேராவது இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஒரு குவான்டிடேட்டிவ் ஆய்வு நம்ம செய்யறோம், அளவுசார் ஆய்வு செய்யறோம் அப்படின்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 30 தரவாளர்களாவது இருக்கணும், சாம்பிள்ஸ் இருக்கணும். ஆனா குவாலிட்டேட்டிவ்னு வரும்பொழுது, இப்ப கஜியன் கேஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு தரவாளர் இருந்தாலே போதும், அவங்க ஒரு ஆள் வச்சு கூட செய்யலாம். இது இது வந்து என்ன மாதிரி ஆய்வு, இப்போ உதாரணத்துக்கு வந்து மொழி கைவரப்பெறல், லாங்குவேஜ் அக்யூசேஷன் சொல்றோம் வச்சுங்களேன். அப்ப ஒரு 2 வயது குழந்தை அல்லது வந்து ஒரு 6 வயது குழந்தை
இந்த மொழியை வந்து எப்படி உச்சரிக்கிறாங்க, அவங்களுடைய உச்சரிப்பில் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அவங்க எதிர்நோக்குகின்ற சிக்கல் என்ன அப்படின்னு நம்ம ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு மாணவர் அல்லது ஒப்பிடுவதற்காக இரண்டு மாணவர் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நமக்கு போதும் அப்படிங்கிற, நமக்கு இத்தனை பேர் பார்த்தாலே தரவு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணிக்கையில நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். அப்ப கஜியான் கேஸ் பொறுத்தவரையில பிலங் அண்ட் சாம்பிள்ன்றது வந்து கட்டுப்பாடு இல்லை, மிக குறைந்த எண்ணிக்கையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்து கஜியான் எத்னோகிராஃபி. கஜியான் எத்னோகிராஃபின்றது வந்து ஒரு சூழல்ல போய் அங்கேயே தங்கி அந்த, இப்போ இது வந்து பெரும்பாலும் மொழி ஆய்வுக்கு பொருந்தும், அல்லது வந்து சமூகவியல் ஆய்வுக்கு, பண்பாடு தொடர்பான ஆய்வுகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பூர்வ குடியினருடைய மொழியை பத்தி நம்ம ஆய்வு செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க தங்கி இருக்கின்ற அந்த இடத்துல போய் தங்கணும், அவங்க கூட தங்கி அவங்க அந்த மொழி எப்படி பயன்படுத்துறாங்க, அவங்க மொழியில இருக்கக்கூடிய ஒழிப்புகள் என்னென்ன இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து மலேசியால ஒரு 148 பூர்வ குடியினர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து 120 மேல வந்து எழுத்து வடிவம் கிடையாது அவங்க மொழிக்கு. அப்ப நம்ம அவங்க மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க போறோம் அப்படின்னா, அவங்க கூட போய் வாழணும், அவங்க அவங்க வாழ்ற சூழல்ல உட்காந்து அவங்க பேசுறதெல்லாம் செவியம் எடுத்து அவங்க மொழியில என்ன ஒலியன்கள் இருக்கு, பொருள் தரக்கூடிய ஒழிப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அடையாளம் கண்டு பிறகு அதற்கு வந்து வரி வடிவம் கொடுக்கறது. இந்த மாதிரி ஆய்வு செய்யறதுன்னா அது வந்து எத்னோகிராஃபி. இது வந்து உண்மையான சூழலில், அதாவது ஒரு மொழி புலங்குகின்ற உண்மை சூழலில் போய் பார்த்து அந்த தரவுகளை சேகரிக்கணும். ஓகே, இது பெரும்பாலும் ஒரு ஒரு நீண்ட காலம் செய்யக்கூடிய ஆய்வா இருக்கும். இது பெரும்பாலும் மேலை நாடுகள்ல அதிகமா செய்யறாங்க, நம்ம நாடுல ரொம்ப குறைவு செய்யறாங்க, ஆனா ரொம்ப குறைவு. ஏன்னா நீண்ட நாள்கள் தேவைப்படும், இதுக்கு அதிகமான நாள்கள் தேவைப்படும். ஓகே, அடுத்து கஜியான் பர்சஜாரா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வைத்து அதன் அடிப்படையில ஒரு கருத்தை முன்வைப்பதற்காக, இது ஏறக்குறைய வந்து ரிவ்யூ ஆர்டிக்கிள் மாதிரி இருக்கும். ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில தொடர்ந்து இப்ப என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து தமிழ் இலக்கியத்துல எது என்னென்னலாம் பாடநூல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது, அதன் வழி சொல்லப்பட்ட கற்பிக்கப்பட்ட நன்னெறி கூறுகள் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அல்லது வந்து இப்ப நம்ம கொடுக்க போற இந்த இலக்கியத்துல என்ன மாதிரியான நன்னெறிகள் புகுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க முந்தைய ஆய்வுகள், இதற்கு முன்னர் என்னென்ன மாதிரியான பாடநூல்கள் இருந்தது அப்படின்னு பின்னோக்கி போய் அந்த தரவுகள்லாம் சேகரித்து கொண்டு வந்து அதன் தொடர்ச்சியாக உங்க ஆய்வை நகர்த்தி செல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது வந்து வரலாற்று ஆய்வு அப்படின்னு சொல்றோம். அடுத்து கஜியான் நெரேட்டிவ். கஜியான் நெரேட்டிவ் வந்து விளக்க முறை ஆய்வு அப்படிங்கிற மாதிரி, இது பெரும்பாலும் ஒருவரை பற்றிய பயோகிராஃபி எழுத போறோம், சுயசரிதை எழுத போறோம்னு வச்சுங்களேன். சுயசரிதைனா சொந்தமா எழுதுறது, இது வந்து மற்றவரை பத்தி நம்ம எழுத போறோம். அப்ப நாட்டில் உள்ள முக்கியமான தலைவர்கள் பற்றியோ, அல்லது வந்து சமுதாயத்துக்கு தொண்டாற்றியவர்கள் பத்தியோ ஒரு ஆய்வு செய்ய போறோம், அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தரவு ஆவணப்படுத்துதல் மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே, அந்த மாதிரி ஆய்வுகளை வந்து கஜியான் நெரேட்டிவ்னு சொல்றாங்க. அதை தாண்டி கிரவுண்டட் தியோரி. கிரவுண்டட் தியோரி அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இப்ப முதல் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில தான் வந்து நம்ம இந்த ஆய்வுகளை நகர்த்தி செல்வோம். ஆனா கிரவுண்டட் தியோரி அப்படிங்கிறது வந்து கோட்பாடு இருக்காது, ஆனா ஆய்வு செய்யும் பொழுது நம்ம புதிய கோட்பாடை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் கீழே வைக்கிறாங்க. ஆனா கிராஸ்வெல் சொல்லும் போது அவர் இதை சொல்லல, ஏன்னா இது வந்து ஒரு வடிவமா அவர் பார்க்கல, இது வந்து ஒரு கோட்பாடு அப்படின்னு பாக்குறாரு. நம்ம வந்து சொன்னது மாதிரி இந்த ஆய்வு வடிவம் அப்படிங்கிறது வந்து கிராஸ்வெல் பொறுத்த வரையில அவர் வந்து குவான்டிடேட்டிவ்ல 4 குவாலிட்டேட்டிவ்ல 4 மொத்தம் 8 சொல்றாரு. ஆனா மற்ற ஆய்வாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதை வெவ்வேறு வகையா பிரிச்சு கொண்டே போறாங்க. அப்படிங்கும் பொழுது
அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கும், ஏன் அதை வந்து இங்க சொல்றோம், ஏன் இதை இங்க சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து உங்களுக்கு அடிப்படையான சில வடிவங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் இப்ப நான் சொல்ற இந்த வடிவங்கள் எல்லாம் பெரும்பாலும் கல்வியியல் சார்ந்த ஆய்வுகளுக்கு பொருந்தும், சமூகவியல் சார்ந்த ஆய்வுகளுக்கு பொருந்தும், மொழி சார்ந்த ஆய்வுகளுக்கு பொருந்தும். அப்ப பங்கேற்பாளர்கள் பெரும்பாலும் இந்த துறையில நாட்டம் உள்ளவர்கள், ஈடுபாடு உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனாலதான் வந்து இந்த வகையான வடிவங்கள் மட்டும் நம்ம பேசுவாங்க. ஓகே, இப்ப கிரவுண்டட் தியோரி அப்படிங்கிறது வந்து எந்த கோட்பாடும் இருக்காது. நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஆய்வு செய்து கொண்டு போகும் பொழுதே, இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு போகும் பொழுது நமக்கு ஒரு புதிய கோட்பாடு பிறக்கும். நம்ம சொல்றது தான் இதன் இது வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறது தான் அது. அது அதனாலதான் வந்து அது கிரவுண்டட் தியோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கஜியன் திண்டாக்கான் செயல்முறை ஆய்வு. இந்த கஜியன் திண்டாக்கான் வந்து குவான்டிடேட்டிவ்லயும் வைக்கலாம், குவாலிட்டேட்டிவ்லயும் வைக்கலாம். அதே மாதிரி தான் ஆக்சுவலி கிரவுண்டட் தியோரியுமே வந்து ரெண்டுலயுமே போடணும். அதனாலதான் வந்து கிரஸ்வெல் அதை தனியா குவாலிட்டேட்டிவ்குள்ள வைக்கல. ஆனா பெரும்பாலும் நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ்ல செய்யறதுனால நான் இதை ரெண்டையும் ஒண்ணு வந்து இங்க வச்சிருக்கிறேன். ஓகே, இப்ப கஜியன் திண்டாக்கான் அப்படிங்கிறது வந்து செயல்முறை ஆய்வு. இது பெரும்பாலும் பள்ளிகள்ல சமீபத்திய ஒரு 10-15 ஆண்டுகளா அதிகமா வலியுறுத்திட்டு வராங்க. இது ஆசிரியர்கள் எல்லாம் செய்யணும். இது பள்ளி அளவுல இந்த கஜியன் திண்டாக்கான் எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நீங்க பள்ளியில எதிர்நோக்குகின்ற சிக்கல் அல்லது கற்றல் கற்பித்தலில் எதிர்நோக்குகின்ற ஒரு சிக்கலை எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வாக நீங்க என்ன நடவடிக்கை மேற்கொண்டீங்க, அப்ப அந்த நடவடிக்கையின் வழி தீர்வு காணப்பட்டதா காணப்படவில்லையா, ரெண்டு மாதிரி முடிவு வந்து ரெண்டு வகையாகவும் இருக்கலாம். அதனால வந்து ஏதாவது மாற்றம் நடந்திருக்கலாம், மாற்றம் நடக்காமலும் இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த கஜியன் திண்டாக்கன் அது செயல்முறை ஆய்வுன்றது பெரும்பாலும் ஒரு பள்ளியில அல்லது ஒரு நிர்வாகத்துல அவங்க அந்த நிர்வாகத்தை அல்லது அந்த துறையை வந்து மேம்படுத்துவதற்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு அப்படிங்கிற மாதிரி ஆன சூழல்ல தான் மேற்கொள்வாங்க. இது இது பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள்ல அதிகமா நடத்துறாங்க கஜியன் திண்டாக்கன். ஆனா பல்கலைக்கழகத்துல வந்து டிசிஸ் ரிசர்ச் எல்லாம் எழுதும் போது இந்த கஜியன் திண்டாக்கன் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் கிடையாது. கல்வியியல் தாண்டி மற்ற இடங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அது பிரபலம் கிடையாது. ஓகே, சரி, அடுத்து வந்து ஒரு ரெக்கபந்த கஜியான் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. இது என்னுடைய ஆய்வுல இருந்து நான் எடுத்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக போட்டிருக்கேன், இங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு சிஃபட் சமுல் இப்ப இந்த ரெக்கபந்த கஜியான் வந்து ஒரு கல ஆய்வு. ஓகே, ஆனா நீங்க படிக்கும் பொழுது இது கலா ஆய்வா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. ஏன்னா என்னுடைய ஆய்வு வந்து நம்ம சொன்ன இல்லையா, கலா ஆய்வு என்பது ஒரு உண்மை சூழல்ல போய் அங்க தரவுகள் சேகரிச்சு அதை பகுப்பாய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா என்னுடைய ஆய்வு முகநூல் உரையாடல்ல பயன்படுத்தப்பட்ட உணர்ச்சி சொற்கள் பற்றிய ஆய்வு. ஆனா இதை வந்து நானு கலா ஆய்வுன்னு நிறுவுறேன். அப்ப நான் சும்மா சொல்ல முடியாது இது கலா ஆய்வு அப்படின்னு. எப்படி சொல்லணும், அப்ப அதை நிறுவனம், ஏன் அதை வந்து கலா ஆய்வுன்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு. அதனாலதான் இந்த விளக்கம் இப்படி இருக்கு. இப்ப சிஃபர் சமூல ஜாடி பொருசக்கித்தரன் பொஞ்சிலிடிக்கான் செப்பர்த்தி கு அட அன் பொருசக்கித்தரன் செத்து கு ஹிடுப்பான் ருட்டின் மஷரக்க தீதாடி கங்கு தெல்லாம் மஞ்சாடி பொருத்திம்பங்கன் யங் பெற சுமாசு மஞ்சாலன் கண் கஜியன் இனி டப்பாட் மும்பந்து பொங்காஜி மும்பொர்லிஹக்கன் ஃபெனோமினா தத்தந்து செப்பகாய் மனு அடைஞ்ச. ஓகே, இவர் சுலைமன் மஸ்ரி என்று சொல்லும் போது என்ன சொல்றாரு, அந்த உண்மையான சூழல்ல அவங்க பேசுற அந்த சூழல்ல வந்து எந்த வகையிலும் பாதிக்காமல் நம்ம போய் தரவு எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து கலா ஆய்வுன்னு சொல்றாரு. அடுத்து செப்படன்டுங்கன் பண்டப்பாட் பெய்லி கஜியான் டிலா குக்கான் டிலப்பாங்கன் ருஜோக்கப்பாடு பெண்ணுபுவான் சச்சாரு சமூல ஜாடி கிரண தீதா மமலுக்கன் செம்பிள் கஜியான் டிக்கல்வார்கன் அறிப்பாடு ஆக்டிவிட்டி ஹரியான் சுமாசு கஜியான் டிஜலான்கன். ஓகே, பெய்லி என்ன சொல்றாரு அப்படின்னா கலா ஆய்வு அப்படின்னு வரும்பொழுது அந்த களத்துல பங்கு கொள்ற நபரை வந்து அந்த களத்தை விட்டு வெளியே கொண்டுட்டு வர தேவையில்லை. அவங்க இருக்கிற இடத்துலயே வச்சு அவங்களுடைய ஒரு செயல்பாட்டை நம்ம ஆய்வு செய்யறோம் அப்படிங்கிறதுனால. அப்ப அதன் அடிப்படையில இன்னும் அவரு என்ன விளக்கம் சொல்றாருன்னா பெலியா டலங்காஜியன் பங்காஜி சுப மஞ்சாடி பொசர்த்து செட்டிங்
dengan harapan dapat memberikan huraian rinci tentang perlakuan sampel dalam interaksi harian mereka. Okay. Penjelasan daripada pengkaji tersebut membuktikan bahawa kajian lapangan ialah satu kaedah yang penting atau perlu dan sesuai dalam usaha mengkaji sesuatu perlakuan bahasa. Apa? Oru moli chayal aladhu oru moli payanpaduthuradhu eppadi appadina nama aayu seiyaporum appadina adu kala aayukulla kondu poi vekkalam ena vandu pesravangala andha choolal irundhu veli eduthu neenga eppadi pesuvinga appadinu paakala nama அவங்க இயல்பா பேசுகின்ற ஒரு சூழல்ல அவங்களோடு ஒருவராக நாமும் பங்கெடுத்து அவங்க பேசுகின்ற மொழியை ஆய்வு செய்வதால இது கல ஆய்வுக்குள்ள வைக்கலாம். கைடா இனி ஓகே கஜன் பஞ்சிலாசன் கஜி முக்திகன் பாவ கஜன் லப்பங்கன் இல்ல சத்து கைடா பென்டிங் அட்ட பெர்லு டான் செஸ்வாய் டலம் உசவு மங்கஜி சுவாத்து பெர்லக்குவன் பாச. கைடா இனி அக்கன் டப்பார் மும்பந்து பஞ்சலிடி டலம் மண்டப்பக்கன் டாக்டா என் செபுனார். ஓகே அப்ப இங்க வந்து நானு ஃபேஸ்புக்ல இருந்து தரவு சேகரிச்சதுனால அந்த முகநூல்ல அவங்க எப்படி உரையாடுறாங்க அப்படிங்கிற அந்த உண்மையான மொழி பயன்பாட்டு நிலையில போய் தரவு சேகரிப்பதுனால அது கல ஆய்வுன்னு சொல்றேன். அப்ப கல ஆய்வுக்கும் நூலக ஆய்வுக்குமான வேறுபாடு உங்களுக்கு தெரியணும். ஓகே நூலக ஆய்வு என்பது ஒரு நிலையான மாற்றமடையாத தரவை வைத்து கொண்டு நம்ம ஆய்வு செய்யறது, ஒரு தரவு மூலத்திலிருந்து தரவுகளை எடுத்து நம்ம ஆய்வு செய்யறது. ஆனா கள ஆய்வு என்பது வந்து அது நிலையற்றது, மாறிக்கிட்டே இருக்கும், அது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த முகநூல் பதிவுகள் அப்படிங்கிறது வந்து அவங்க உண்மையான சூழல்ல உரையாடுற மாதிரி ரெண்டு இருவழி தொடர்பாடெல்லாம் அது இருக்கு, ரெண்டு பக்கமும் பேசுறாங்க. அப்படிங்கிறதுனால அதையும் வந்து கல ஆய்வுக்குள் இணைக்கலாம் அப்படிங்கிறத நான் நிறுவுறேன். ஓகே அது அதுக்கு முன்னுக்கு வந்து அத கல ஆய்வு அப்படின்னு பாக்கல யாரும். ஓகே அது கல ஆய்வா நூலக ஆய்வான்ற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஆய்வாளர்களுடைய கருத்தெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது கல ஆய்வுக்குள் பொருந்தும், அதனால இது கல ஆய்வு அப்படின்னு நிறுவலாம். அப்ப இது வரைக்கும் அந்த கல ஆய்வுன்னு சொல்லலையே, இப்ப நான் தான் சொல்ல போறேன் அப்படின்னா தாராளமா சொல்லலாம். ஆனா நான் புதுசா ஒன்றும் சொல்லல, ஏற்கனவே அவங்க எல்லாம் சொன்ன அந்த கூற்றுகளின் அடிப்படையில இது கல ஆய்வு அப்படிங்கிறத நிறுவுறோம், அவ்வளவுதான். அப்ப எனக்கு அடுத்து வர்றவங்க செய்யும் பொழுது அவங்க நேரடியாவே போயிடலாம், இது கல ஆய்வு தான், இது ஏற்கனவே ஆய்வுகள்ல கல ஆய்வுன்னு நிறுவிட்டாங்க, அதனால வந்து வலைத்தள உரையாடல்கள் முகநூல் உரையாடல்கள் சமூக வலைத்தளங்கள்ல உள்ள தகவல் இருவழி தொடர்பாடலா இருந்தால் அது வந்து கல ஆய்வாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அது ஒரு ஆய்வு வடிவமா பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா, நான் நினைக்கிறேன் ஆய்வு வடிவம் பற்றிய விளக்கம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது நிறைய வடிவங்கள் இருக்கு, நம்ம சொன்ன மாதிரி இவ்வளவு தான் அப்படின்னு கட்டுப்பாடே கிடையாது. இன்னொன்னு இப்ப நாங்க செய்யும் பொழுதுமே கூட கைடா அல்டர்னேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அது நானும் முனைவர் தனலட்சுமியுமே வந்து முனைவர் ஆய்வு புத்திரா பல்கலைக்கழகத்துல செய்யும் பொழுது ஒன்றாகத்தான் செஞ்சோம். அப்ப ரெண்டு பேரும் சேரிட்டு அப்ப கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வோம். பார்க்கும் பொழுது கைடா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு புதிதாக மலேசியால பேர் மறந்துட்டேன், ஒரு ஆய்வாளர் மலைக்காரர் அவர் மேற்கொண்ட ஆய்வுல அவருடைய ஆய்வு அறிக்கையில அவர் சொல்றாரு. அப்ப இந்த கைடா ஆல்டர்னேட்டிவ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப ஒரு பக்கத்துல வந்து 100 கூற்றுகள் இருக்கு, 100 ரெண்டு பேர் பேசுறாங்க, மாறி மாறி பேசுறாங்க, ஒரு 100 முறை பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா எனக்கு அந்த 100 கூற்றுலுமே எனக்கு வேண்டிய தரவு இல்லை, ஒரு 2-3 கூற்றுல தான் எனக்கு வேண்டிய தரவு இருக்கு. அப்படிங்கிறதுனால நான் எழுதும் பொழுது இந்த 100 வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுத்து உருவுக்கு மாற்றி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவையான தரவு எந்த பகுதியில இருக்கோ அதை மட்டுமே எடுத்து எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் வந்து கைடா ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க. இந்த கைடா ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையான ஆய்வுகளுக்கும் பயன்படுத்தலாம், கல ஆய்வுக்கும் பயன்படுத்தலாம், நூலக ஆய்வுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப புத்தகம் எடுத்துக்கோங்க, இப்ப நாவல்கள்ல கனிவான மொழி பயன்பாடு அப்படின்னு சில ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா மொத்தமா புத்தகத்தில் உள்ள எல்லா தகவலையும் எடுத்து பேசணும்னு அவசியம் கிடையாது,
எந்தெந்த இடத்துல இந்த கனிவான சொல் பயன்பாடு இருக்கின்றதோ அதை மட்டும் எடுத்து ஓகே இந்த இடத்துல இது எப்படி வந்து கனிவான மொழி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு அதை விவரிச்சுக்கிட்டு போகலாம். ஆக குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதுறது அப்படிங்கிறது அது வந்து நான் இங்க வந்து 2010 ஆய்வு செய்யும் பொழுதுதான் அப்படி ஒரு அணுகுமுறை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்து நிறைய வகையான ஆய்வு வடிவங்கள் கிடைக்கலாம். அத வந்து சில பேர் வந்து வடிவம் அப்படின்னு வரும் பொழுது வந்து இது வடிவத்துக்குள்ள வராது, இது வந்து மெத்தட் கீழ வரும் அப்படின்னு, அது பெரிய வேறுபாடு கிடையாது. நீங்க சொல்ற வகையில தான் அது மாறுபடும் சரிங்களா. ஓகே அடுத்து வந்து இந்த ஓகே இன்னொரு விஷயம் இந்த ரெக்கபந்தோ கஜியான் அப்படின்னு வரும் பொழுது பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள்ல கிராங்க கான்செப்சுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டவணை போட்டு சொல்ல சொல்லுவாங்க. அதாவது ஒட்டு மொத்தமா உங்களுடைய ஆய்வு என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கத்துல ஒரு படத்துல போட்டு விளக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி. இதையும் வந்து ரிசர்ச் டிசைனுக்குள்ள சொல்றாங்க. ஓகே ரிசர்ச் டிசைனுக்கு அடுத்து வந்து கண்டிப்பா நீங்க வந்து கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான பல்கலைக்கழகத்துல வந்து எதிர்பார்ப்பு. அப்ப அந்த கிராக்க கான்செப்சுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒட்டு மொத்தமா இந்த ஆய்வு எதை பற்றியது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கணும். அப்ப இதுலயுமே வந்து மாற்று கருத்துகள் இருக்கு. ஓகே சில இடத்துல வந்து இப்ப நான் இங்க திரையில காட்டி இருக்கின்ற இந்த வடிவத்தை கிராக்க கான்செப்சுவல்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுல வந்து என்னன்னா இந்த ஆய்வினுடைய தலைப்பு என்ன, இது எந்த துறை சார்ந்தது, இந்த ஆய்வினுடைய நோக்கம் என்ன, என்ன கோட்பாடு பயன்படுத்தியிருக்கு, என்ன ஆய்வு முறைமையில இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது, இந்த ஆய்வுக்கான ஆய்வு பொருள் என்ன, ஆய்வு தரவாளர்கள் யாரு, பிறகு வந்து என்ன முறைமையில இந்த இந்த ஆய்வு பகுப்பாய்வு செய்யப்பட்டது, ஆய்வு முடிவு என்ன அப்படிங்கறத தான் இந்த ஆய்வு சொல்லும் அப்படின்னு ஒட்டு மொத்தமான ஆய்வின் வடிவத்தை விளக்கக்கூடியதை வந்து கிராங்க கான்செப்சுவல்னு சொல்றோம். ஆனா இது நம்ம பார்த்தோம் இந்த வடிவம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான ஆய்வுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஒரு தலைப்பு இருக்க போது என்ன துறைன்னு இருக்க போது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த இந்த வடிவமுமே கூட வந்து மிக சமீபத்துலதான் வந்து இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 2008-2009 அப்புறம் தான் இந்த வடிவம் கொண்டுட்டு வராங்க. இன்னொன்னு 2007 வரையில வந்து இப்ப மலையா பல்கலைக்கழகத்துல மொழியியல் புலத்துலதான் நான் செஞ்சேன் என்னுடைய முதுகலை ஆய்வு. அங்க வந்து 2007 வரையில இந்த கோட்பாடுகள் பற்றிய சிந்தனையே கிடையாது. ஒரு ஆய்வுனா வந்து கோட்பாடு கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. அப்ப நான் செய்யும் பொழுதுலாம் வந்து முதுகலை ஆய்வு வரையில எங்களுக்கு கோட்பாடு பற்றிய சிந்தனை கிடையாது. முனைவர் ஆய்வுக்கு போன உடனே தான் இந்த தியோரினா என்ன அப்படின்னு அதை தேடி புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2010 அப்புறம்லாம் வந்து எல்லா ஆய்வுலையுமே அது முதுகலை ஆய்வா இருந்தாலும் சரி முனைவர் ஆய்வா இருந்தாலும் சரி எல்லா ஆய்விலையுமே கட்டாயமா ஒரு கோட்பாடு பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப இந்த கிராங்க கான்செப்சுவல் என்பதும் வந்து அதுக்கப்புறம் தான் அதிகமா வலியுறுத்தப்படுது. நீங்க ஒரு 2010 முன்னுக்கு உள்ள ஆய்வுகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வடிவும் இருக்காது. ஓகே ஆனா இந்த கான்செப்சுவல் தியோரி அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து பழசுதான். அப்ப நம்ம என்னுடைய ஆய்வுல வந்து இப்ப நான் இங்க காமிச்சிருக்கிற இந்த கிராங்க கான்செப்சுவல்ல என்னுடைய தலைப்பு என்னுடைய துறை அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனா சில பல்கலைக்கழகங்கள்ல இந்த கிராங்க கான்செப்சுவல் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒட்டுமொத்தமா என்னோட ஆய்வுல நான் என்ன பாக்குறேன் அப்படிங்கிறது வந்து முத சொன்னேன்ல அது இல்ல, அது 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 வந்து கிராங்க கஜியான்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு. ஆனா சில பல்கலைக்கழகங்கள்ல அதையே வந்து கிராங்க கான்செப்சுவலாவும் ஏத்துக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான சாய்ஸஸ் இருக்கு, நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் எது உங்களுக்கு சுலபமா புரியுதோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். முதல்ல நான் காட்டுனது வந்து ஒரு எளிமையான வடிவம். இப்ப நம்ம திட்டமிட்டுட்டோம் முழுமையா இதை ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு தலைப்பு தெரியும், நோக்கம் தெரியும், என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் காட்டக்கூடியது இல்லையா. ஆனா இப்ப நான் காட்டிட்டு இருக்கிற இந்த பாடம் இருக்கு இல்லையா கிராங்க கான்செப்சுவல், இது வந்து என்னுடைய ஆய்வினுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத விளக்கும்.
அதாவது நான் பார்த்தது வந்து முகநூல் உரையாடல்ல ஒருவர் சொல்ற தகவலில் உள்ள உணர்ச்சியை பெறுநர் எப்படி புரிந்து கொள்கிறார் அப்படிங்கறத தான் நான் பார்க்க போறேன். அதனால தான் வந்து இங்க வந்து பசர்த்து ஏ பசர்த்து பின்னு ரெண்டு படம் போட்டுட்டு. ஓகே, பசர்த்து ஏ வந்து என்ன மாதிரியான மொழி குறியீடுகளை பயன்படுத்துறாரு, மொழிசார் குறியீடுகள், மொழிசாரா குறியீடுகள் அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் பயன்படுத்துறாரு அப்படிங்கறதெல்லாம் பட்டியலிட்டு, அதுல இருந்து தகவல் பெறுநர் பசர்த்து பின்ற அந்த தகவல் பெறுநர் வந்து அதை என்ன மாதிரி உணர்ச்சியா விளங்கி கொள்றாரு, நேர்மறையான உணர்ச்சியா புரிஞ்சுக்கிறாரா அல்லது எதிர்மறையான உணர்ச்சியா புரிஞ்சுக்கிறாரா. இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா என்னோட ஆய்வுல நான் பார்க்க விளைந்த ஒரு விஷயம். அப்படின்னா இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்ப என்னுடைய ரிசர்ச் டிசைன் இதுக்கு தகுந்த மாதிரி தான் போவோம். அப்ப இந்த ரிசர்ச் டிசைன் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல, அந்த ரிசர்ச் டிசைன் நம்ம செட் பண்றதுக்கு முன்னுக்க நம்ம முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதுல தெளிவு இருக்கணும். நான் இதுதான் செய்ய போறேன், என்னால வந்து ஒரு களத்துல போய் தேடி தரவு தேடி செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா நான் கலாய்வு செய்யக்கூடாது, அதுக்கு நான் நூலக ஆய்வு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து எனக்கு அந்த ஆய்வுக்கு எவ்வளவு தரவாளர்கள் தேவைப்படுவாங்க, எதுலாம் என்னுடைய தரவா இருக்கும், நான் என்ன அணுகுமுறை பயன்படுத்த போறேன், என்னுடைய ஆய்வு கருவி என்ன, இதெல்லாம் நான் முதல்ல திட்டமிடணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்னுடைய ஆய்வு வடிவ ஆய்வை வந்து நான் வடிவமைக்க முடியும். இந்த வடிவத்துலதான் என்னுடைய ஆய்வு இருக்கும். இது வந்து ஒரு கல ஆய்வா இருக்க பொழுதா அல்லது வந்து ஒரு நூலக ஆய்வா இருக்கா அப்படின்றத திட்டமிடுறோம். பிறகு அது வந்து அளவியல் ஆய்வா இருக்குமா தரவியல் ஆய்வா இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இப்ப நம்ம அளவியல் ஆய்வுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அதுக்கு பொருத்தமான ஆய்வு கருவிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தரவியல் ஆய்வுனா அதுக்கு பொருத்தமான ஆய்வு கருவிகள் என்னென்ன இருக்கு, அப்ப நம்ம வந்து எந்த ஆய்வு கருவியை பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதெல்லாம். இப்ப உங்களுக்கு வந்து அடுத்த வகுப்புலதான் வந்து இந்த சாம்பிள் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி சொல்றதா சொன்னாங்க. அப்ப அதனால நான் வந்து அதுல போய் ஆழமா உங்களுக்கு இப்ப பேச முடியாது. நான் இந்த டிசைனோட நிறுத்திக்கிறேன். அடுத்தது வந்து ப்ரொசீடியர் பங்குப்புலாண்டாத்தா மேலோட்டமா கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த அப்போ ஒரு டிசைன் ஒரு வடிவு அமைச்சிட்ட பிறகு என்னுடைய ஆய்வு இந்த வடிவத்தில் தான் நகரப்போகுது அப்படின்னு நான் முடிவு செய்துட்ட பிறகு இந்த ஆய்வை வந்து நான் எப்படி செய்ய போறேன்ற அந்த படிநிலைகளை சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, நான் முதல்ல இது ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல நான் இது செய்வேன், ரெண்டாவது என்ன செய்வேன், மூணாவது என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. பொதுவா நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு நான்கு அல்லது ஐந்து படிநிலைகள் இருக்கும். இங்கே தயார் முதல்ல முதல் படிநிலையில வந்து தயார் நிலை தான். அந்த தயார் நிலையில முந்தைய ஆய்வுகள்லாம் போய் படிச்சுட்டு என்ன ஆய்வு நிரப்பிடம் இருக்கு, நம்ம என்ன ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்லாம் முடிவு செய்யறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த கஜியன் லிட்ரேச்சர் தேவைப்படும். அடுத்தது வந்து இந்த ஆய்வு நடைமுறை சாத்தியம் உடையதா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னோட்ட ஆய்வு செய்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தரவுகள் சேகரிப்போம். பிறகு சேகரித்த அந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்வோம். இறுதியாக அந்த தரவுகளை தொகுத்து கொடுக்குறோம். இதுதான் ஒட்டுமொத்தமா ஒரு ஆய்வினுடைய அது ப்ரொசீடியர் பங்கும்புலாண்டாத்தான்றத விட ப்ரொசீடியர் கஜியான்னு சொல்றது பொருத்தமா இருக்கும். ஓகே, ப்ரொசீடியர் பங்கும்புலாண்டாத்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது அந்த வெறும் தரவு சேகரிப்பு மட்டுமே மையமிட்டு இருக்கும். அப்ப உதாரணத்திற்கு வந்து இப்ப என்னோட ஆய்வை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து முகநூல் உரையாடல்ல வெளிப்பட்ட உணர்ச்சி அப்படிங்கறதுதான் என்னோட ஆய்வு அப்படிங்கிறதுனால முகநூல்ல யாருடைய உரையாடல் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து திட்டமிடணும். இப்ப திட்டமிடும் பொழுது நான் வந்து என்னுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய நம்ம பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் பொழுது, சரி அவங்க அவங்க எங்க பேசுறாங்க, எந்த தளத்துல பேசுறாங்க, எல்லாரோடையும் நம்ம போய் பார்க்க முடியாது அப்படிங்கும் பொழுது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து இன்னொன்னு இந்த முகநூல்ல வந்து உண்மையான பெயர் சொல்லி உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி உரையாடுறவங்க நம்ம எப்படி நிறுவ முடியும், இவங்க வந்து இவங்க வந்து இப்ப பேசுறவங்க வந்து ஆனா பின்னா அப்படிங்கிறது வந்து இந்த வயதினர் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இல்லையா. அப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னா டார்கெட்டட் குரூப் அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு குரூப் கிரியேட் பண்ணேன். ஓகே, எங்க புலத்துல உள்ள குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் பங்கு கொள்ற மாதிரியான ஒரு தளம்.
அந்த தளத்துல வந்து அந்த மாணவர்கள் இயல்பா பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த குழுல இருக்கேன்னு தெரியும். ஆனா நான் வந்து என்ன சொல்லுவோம், பொம்மர் ஹத்தியான்ல வந்து திடா பொம்மர் ஹத்தியான் திடா பர் செத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம அங்க இருப்போம், ஆனா நம்ம பேசக்கூடாது, நம்ம பார்வையாளரா மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல நான் திட்டமிடுறேன். ஓகே, இந்த மாணவர்கள் இவங்க கிட்ட இருந்து தரவு சேகரிக்கணும் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு குழு உருவாக்கணும். அப்ப எந்த காலகட்டத்துல இவங்க கிட்ட இருந்து தரவு சேகரிக்கலாம், என்ன மாதிரியான உரையாடல் வந்து நம்ம தரவாக ஏற்றுக்கொள்ளலாம், இதெல்லாம் வந்து நான் முதல்ல ஒரு படம் மாதிரி பாக்குறேன். இப்படி எல்லாம் செய்யலாம். ஓகே, அப்ப எவ்வளவு நாள் பாக்கணும் எனக்கு வந்து இப்ப இந்த ஆய்வு நான் வந்து அடுத்த வருஷத்துல முடிக்கணும்னா ஓகே இந்த 3 மாதங்கள் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் திட்டமிட்டு தரவு சேகரிப்பு செயல்முறை மட்டுமே திட்டமிடுறேன். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த படிநிலைகள் அப்படிங்கிறது வந்து தரவு சேகரிப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா ஒரு ஆய்வையே எப்படி திட்டமிடணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்ப ப்ரொசீடியர் பங்கும்புலன் டாட்டாவை விட ப்ரொசீடியர் கஜியன் அப்படிங்கிறது தான் பொருத்தமா இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு 5 படிநிலைகள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்ப முதல் படிநிலையில கஜியன் புஸ்தகன், அதாவது நூலகத்துல போய் முந்தைய ஆய்வுகள் எல்லாம் பார்த்து என்னுடைய ஆய்வுக்கு தேவையான தரவுகளும் என்னுடைய ஆய்வின் நிரப்பிடம் என்ன, கஜியன் லொம்பாங் கஜியன் அல்லது வந்து ரிசர்ச் கேப் என்ன, இந்த ஆய்வு ஏன் தேவைப்படுது, எதுல வந்து ஆய்வு செய்யாம இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு முதல் கட்டமா நான் வந்து நூலக ஆய்வு மேற்கொள்றேன். 2வது படிநிலையில ஆய்வு கருவிகளை தயார்படுத்துறேன். அப்ப வந்து என்னுடைய ஆய்வுல இன்டர்வியூ செய்ய போறேன், நேர்காணல் செய்ய போறேன். அப்ப அதற்கான கேள்விகள் தயாரிக்கிறேன். தொடக்கத்துல வந்து வினா நிரலும் கொடுக்கணும் அப்படின்றதுனால அதையுமே அங்க நான் தயார் செஞ்சேன். ஓகே, அப்ப 2 வகையான ஆய்வு கருவிகள் அந்த 2வது படிநிலையில செய்யப்பட்டன. பிறகு வந்து ஆய்வு கருவி பயன்படுத்துகின்ற ஒரு ஆய்வாக இருந்தா முன்னோட்ட ஆய்வு என்பது வந்து கட்டாயம். ஏன் அப்படின்னா முன்னோட்ட ஆய்வு வந்து நமக்கு 2 வகையான தகவல் கொடுக்கும். ஒண்ணு வந்து இந்த ஆய்வு தொடர்ந்து செய்ய முடியுமா, இது நடைமுறை சாத்திய முடியாதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒண்ணு. அடுத்தது வந்து நம்முடைய ஆய்வு கருவிகள் பொருத்தமா இருக்கா, ஆய்வாளருக்கு விளங்குற மாதிரி இருக்கா, நம்ம எதிர்பார்க்கின்ற தகவல் அவங்க சொல்லுவாங்களா, சரியா கேள்வி கேட்டிருக்குமா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு முன்னோட்ட ஆய்வு தேவைப்படும். இந்த முன்னோட்ட ஆய்வு அப்படின்னு வரும் பொழுது அதுல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கின்ற தரவாளர்கள் உண்மையான ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கின்ற தரவாளர்களோடு ஒத்து போகணும். ஒரே ஆளா இருக்கக்கூடாது, ஆனா ஒரே மாதிரியானவங்களா இருக்கணும், சிமிலர் பட் நாட் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து ஓகே முன்னோட்ட ஆய்வு முடிச்சுட்டு 4வது படிநிலையில தரவுகள் சேகரிக்கப்பட்டன. தரவுகள் எப்படி சேகரிக்கப்பட்டன, ஒண்ணு வந்து பொம்மர் ஹத்தியன் உற்று நோக்குதல், அடுத்தது வந்து நேர்காணல். ஓகே, இப்ப என்னுடைய உண்மையிலே என்னுடைய ஆய்வுல வந்து அந்த முன்னோட்ட ஆய்வு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன காட்டுச்சுன்னா என்னுடைய வினா நிரல் வந்து பொருந்தாது இந்த ஆய்வுக்கு, அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால அதை நீக்கியாச்சு. முன்னோட்ட ஆய்வுல அதை நான் பயன்படுத்தினேன். ஆனா அது செஞ்சு பார்க்கும்பொழுது அது என் ஆய்வுக்கு தேவையான தகவல் கொடுக்கல, அது தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அதை நீக்கிட்டோம். ஆனா அந்த நேர்காணலுக்கு நான் வடிவமைத்த கேள்விகள் அவங்களுக்கு விளங்குதா, இப்ப நான் தயாரிக்கும் பொழுது எனக்கு நான் இதைத்தானே கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. ஆனா வந்து படிக்கிறவங்களுக்கு அப்படி அல்லது வந்து கேட்கிறவங்களுக்கு அது அந்த மாதிரியான விஷயத்தான் கேக்குதா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தணும் சரிங்களா. அதுக்கு வந்து முன்னோட்ட ஆய்வு துணை செய்யும். ஆக முன்னோட்ட ஆய்வுக்கு பிறகுதான் வந்து உண்மையான ஆய்வுக்குரிய தரவுகள் சேகரிக்கிறோம். தரவுகள் சேகரித்த பிறகு அந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்யறோம். பகுப்பாய்வு செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த கோட்பாடுகள் துணை செய்யும். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில அந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்யறோம். இறுதியாக வந்து ஆய்வின் முடிவுகளை தொகுத்து எழுதுதல். அதே சமயம் இந்த நூலக ஆய்வு அல்லது வந்து இந்த ஆய்வு கட்டுரை எழுதுதல் என்பது இது ரெண்டும் வந்து தொடர் நிகழ்வாகத்தான் இருக்கும். இது முதல் படிநிலையில செஞ்சேன், இது 2வது படிநிலையில செஞ்சேன் அப்படி சொல்ல முடியாது. ஓகே,
மற்றதெல்லாம் வந்து இப்ப ஆய்வு கருவி உருவாக்குறது அல்லது வந்து முன்னோட்ட ஆய்வு செய்யறது, தரவு சேகரிக்கிறது, தகவல் பகுப்பாய்வு செய்யறது, இதை வந்து படிநிலையா சொல்லலாம். முதல்ல இது, ரெண்டாவது இது, மூணாவது இது, நாலாவது இது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா முந்தைய ஆய்வுகளை போய் படிக்கிறதும் இந்த கட்டுரை எழுதுறதும் அப்படிங்கிறது வந்து தொடர் நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆக இப்ப நான் காமிச்சது வந்து ஒரு ஆய்வு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான செயல்முறைய, அதாவது வரிசையாக நிரல்படி எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு விளக்கிக்கிட்டு வர்றதுதான் ப்ரொசீடியர் கஜியன்.